வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஸ்டாண்டு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஸ்டாண்டு இல்லாமல் நாங்கள் இரும்பு ஸ்டாண்டு பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் ஸ்கொயர் ஸ்டாண்டை பண்ணி கொடுத்துருந்தோம். 5 feet ஸ்டாண்ட், 10 feet ஸ்டாண்ட், 8 feet ஸ்டாண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ப்ளூ ட்ரம் வச்சுருக்கேன், அதுக்கான ஸ்டாண்டு வேணும், ஸ்கொயர் ஸ்டாண்டு வேணும் கேட்டிருந்தாரு. 2x2 டைமென்ஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2x2 feet. நீங்கள் எந்த சைடு மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்கொயர் ஸ்டாண்டு, எந்த சைடில் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 2 feet வரும். இது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பைப்பு கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு ப்ளஸ் கிளாம்ப்ஸ் வேணும். இது பார்த்திங்கன்னா தேவையான கிளாம்ப் பார்த்திங்கன்னா 10 கிளாம்ப் தேவைப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த நெட்டு போல்டு ப்ளஸ் அலன் கீ தேவைப்படும். எதுக்கு ஏபிஎஸ் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்ன மாதிரி துருப்பிடிக்காது, பெயிண்ட் அடிக்க தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷேர் நெட் இந்த மெட்டீரியல் தான் போட்டிருந்தோம். ஷேர் நெட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஸ்டாண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 step 3 step இந்த மாதிரி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 kg மேலே தாங்கும், 300 to 500 kg வரைக்கும் தாங்கும். உங்களுக்கு எந்த ஒரு பெண்டும் வராது, எந்த ஒரு டேமேஜும் வராது. உங்களுக்கு இந்த கிளாம்ப்ஸ் எல்லாமே பவுடர் கோட் ஆகிடும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. துருப்பிடிச்சாலும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டச்சப் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 plus 2 7 pipe கொடுத்துருக்கோம். 20 inches லெக்கு பார்த்திங்கன்னா 10 inches கொடுத்துருக்கோம். அதுக்கான கீழே புஷ்ஷம் கொடுத்துருக்கோம், ஏன்னா தண்ணி உள்ளே போய் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அது புஷ்ஷம் கொடுத்துருக்கோம். ஏபிஎஸ் பைப் பார்த்திங்கன்னா உள்ளே இரும்பு இருக்கும், வெளியே வந்து ஏபிஎஸ் கோட்டிங் இருக்கும். சொன்ன யூஸ்வலாக சொல்கிற மாரி அதான் உங்களுக்கு அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இப்போ வந்து இரும்பு பைப்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க துருப்பிடிச்சிடும். மழை தண்ணி எக்ஸ்போஸ் ஆனாலும் நம்ம தண்ணி ஊற்றுல தண்ணி எக்ஸ்போஸ் ஆனாலும் துருப்பிடிக்கும். இது அவசியம் துருப்பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் யூஸ்வலாக செக் பண்ணுவோம், எந்த ஒரு ஸ்டாண்ட் பண்ணாலும் செக் பண்ணுவோம், ஏறி நின்று செக் பண்ணுவோம். அதேமாதிரி செக் பண்ணி பார்க்குறோம், நல்லா வந்திருக்கு, வெயிட்டும் நல்லா தாங்குது. சரி நானும் நின்று பார்க்கலாம் சொல்லி நானும் நின்று பார்த்தோம், ரெண்டு பேர் நின்று பார்த்தோம். கிட்டத்தட்ட 160 kg தாங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் அந்த அதே பைப்பில் பண்ணோம். இதை தவிர ஸ்டாண்ட்ஸும் பண்ணலாம், 10 feet 12 feet 15 feet எவ்வளோ வேணால் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அடையாறில் பண்ண கொடுத்தது கஸ்டமருக்கு, கிட்டத்தட்ட 1000 kg தாங்குது. இது வெஸ்ட் மாம்பலத்தில் பண்ணது. இது பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் நல்லா வந்துருந்துச்சு, நல்லா வெயிட்டும் தாங்கும் நல்லா. இது கோட்டுருப்புறத்தில் பண்ணது, கிட்டத்தட்ட 19 stand பண்ணி கொடுத்தோம். இது கோவிலம்பாங்கத்தில் பண்ணது, கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்தோம் கஸ்டமருக்கு பால்கனிக்கு ஏற்ற மாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.